அடுத்ததாக நடைபெறும் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? ஜோதிட சிறுவனின் அதிரடி கணிப்பு. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சிஎஸ்கே அணியானது இந்த வருட ஐபிஎல் தொடக்கத்தில் இருந்து சொதப்பி வந்தாலும் தற்போது நல்லதொரு கம்பேக் கொடுத்துள்ளது. தொடர்ந்து விளையாடிய சிஎஸ்கே அணியானது 11 போட்டிகளில் விளையாடி 7 போட்டியில் தோல்வியும் 4 போட்டியில் வெற்றிகள் என புள்ளிப்பட்டியலில் 8 புள்ளிகளுடன் 9வது இடத்தில் உள்ளது. அதேபோல சிஎஸ்கே அணியானது இன்னும் எஞ்சியுள்ள 3 போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்றால் 14 புள்ளிகள் பெறும். அதேபோல ராஜஸ்தான் அணி எஞ்சியுள்ள 3 போட்டிகளில் ஏதாவது 2 அல்லது 1 போட்டியில் தோல்வியும் ஆர்சிபி அணி எஞ்சியுள்ள 2 போட்டியில் தோல்வியடைந்தால் சிஎஸ்கே அணியானது ரன் ரேட் அடிப்படையிலும் புள்ளிகளின் அடிப்படையிலும் முன்னிலை பெறும். இதன் மூலமாக சிஎஸ்கே அணியானது பிளே ஆஃபிற்கு செல்லும். அதேபோல சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக தனது பரம எதிரியான மும்பை அணியுடன் மோத உள்ளது. இதில் மும்பை அணியானது தொடர் தோல்விகளை சந்தித்து தற்போதுதான் கம்பேக் கொடுத்துள்ளனர். ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் மும்பை அணிக்கு இல்லை. மும்பை அணியானது பிளே ஆஃபை விட்டு வெளியேறிவிட்டது. அதே போல மும்பை அணியை பொறுத்தவரையில் இந்த சீசனில் மும்பை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடியவர்கள் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மட்டும்தான். இவர்கள் இருவர்கள் இல்லை என்றால் மும்பை அணி ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம்தான். அதிலும் தற்போது காயம் காரணமாக சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஐபிஎல் தொடரிலிருந்து விலகிவிட்டார். இதனால் இது சிஎஸ்கே அணிக்கு சாதகமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல சிஎஸ்கே அணியில் தல தோனியின் கேப்டன்சியில் செமத்தனமான ஃபார்மில் தற்போது இருப்பதால் சிஎஸ்கே அணிக்கு சாதகமான ஒன்றாகவே இந்த போட்டி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஜோதிட கணிப்பின்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று ஜோதிட சிறுவன் அபிக்யானந்த் அவர்கள் கணித்துள்ளார். அதில் சிஎஸ்கே கேப்டன் தல தோனியின் ராசி கடகம், மும்பை அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி ரிஷபம். அதில் கடக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை ஆகும். அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன் ஆகும். அதே போல ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை. அதே போல அதிர்ஷ்ட நாட்கள் சனி புதன் ஆகும். இதில் தல தோனியின் அதிர்ஷ்ட எண்ணும் அவரது ஜெர்சியின் நம்பரும் ஒரே நம்பர் தான். அதே போல அதிர்ஷ்ட நாட்களின் அடிப்படையில் பார்த்தால் போட்டி நடைபெறப் போகும் வியாழக்கிழமையும் தல தோனியின் அதிர்ஷ்ட நாளும் ஒத்துப்போகிறது. அதே போல ரோஹித் சர்மாவிற்கு அதிர்ஷ்ட நிறமான நீல நிறம் அவரது ஜெர்சியின் நிறமும் ஒத்துப்போகிறது. மற்றவை எவையும் அவருக்கு ஒத்துப்போகவில்லை. ஆகையால் ஜோதிட கணிப்பின்படி வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று பார்த்தால் சிஎஸ்கே வெற்றி பெற 70%, மும்பை அணி வெற்றி பெற 30% வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சிறுவன் அபிக்யானந்த் அவர்கள் கணித்துள்ளார். சரி, நீங்க சொல்லுங்க, அடுத்த போட்டியில் வெற்றி பெறப் போவது சிஎஸ்கேவா மும்பை அணியா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.